Hi, hello, vanakkam and welcome back to my channel. Nama channel name vandu UK Tamil la na unga job rank pesren. So last video la nama vandu nama interesting enna video paathomna affidavit document adu eppadi ya so adukku eppadi vaangala enga poi vaangala adu ellame detail ah paathirundom. So adula doubt irundhadhu kettinga nanu reply panniden comment box la plus Insta Telegram la oda na panniren. Plus vandu sila ver vandu adoda documents idu vandu sample idu kettinga adai na vandu Telegram la upload panniruken. So sample idu so adula neenga பார்க்காதவங்க நீங்க டெலகிராம்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ புதுசா இந்த சேனல்ல பார்க்க வந்திருக்கவங்க சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸும் உடனே வந்து சேரும். சோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல போலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து what is mean by PSW. சோ ஏனா புதுசா நீங்க வந்து ஸ்டூடண்டா வர்றீங்க அப்படினா வந்து மெயினா வந்து நம்ம இந்த சேனல்ல வந்து ஸ்டூடண்ட் விசா ரிலேட்டடா UK ஸ்டூடண்ட் விசா தான் பாத்துக்கிட்டு வரோம். சோ அந்த மாதிரி ஸ்டூடண்ட் விசா ரிலேட்டடா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ற எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏனா வந்து ஸ்டூடண்ட்க்கு அடுத்த ஸ்டேஜே வந்து PSW தான் வந்து. சோ அது எதுக்கு அது எவ்வளவு நாள் அதனால என்ன பிரச்சனை இப்போ ஃபியூச்சர்ல வர போகுது அது எல்லாத்தையுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்றேன். ஏனா வந்து கொஞ்ச நாளாவே வந்து அந்த பிரைம் मिनिस्टर புதுசா நம்ம இந்திய வம்சாவளி சேர்ந்த ஒரு ஆள் வந்து பிரைம் मिनिस्टर ஆயிருக்காப்ல UK ல. So அவர் வந்ததில இருந்து ஒரு சில நியூஸ் வந்து அடுத்த ஏப்ரல் ஏனா ஒவ்வொரு வருஷம் ஏப்ரல் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. சில விலையேற்றம் அந்த மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி ரூல்ஸ் இப்போ 1 ஹவருக்கு வந்து 10 பவுண்ட்ஸ் இருக்குதுன்னா அதுல கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நிறைய இது வந்து ஒவ்வொரு வருஷம் ஏப்ரல்ல தான் அப்டேட் ஆகும். சோ அந்த மாதிரி வந்து இவர் வந்ததில இருந்து அடுத்த ஏப்ரல்ல இந்த மாதிரி PSW ஸ்டாப் பண்ண போறாங்க இல்ல அதுல வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வர போறாங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ அத பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு சொல்ல ஏனா வந்து உங்கள மாதிரி நானும் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். சோ அத பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். சோ வாங்க அத பத்தி பார்க்கலாம். சோ PSW னா என்னன்னா வந்து போஸ்ட் ஸ்கில் வர்க் விசான்னு சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் அது என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். ஏனா புதுசா பார்க்கறவங்களுக்கு அது என்னன்னே தெரியாம நம்ம ஸ்ட்ரைட்டா அதுக்கு போக கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் நான் அது என்னன்னு சொல்லிறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டூடண்டா நம்ம படிக்க போறோம் அப்படினா வந்து இப்போ 1 இயர் கோர்ஸோ இல்ல 2 இயர்ஸ் கோர்ஸோ இல்ல 4 இயர் கோர்ஸோ எதுவா இருந்தாலும் அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு போஸ்ட் ஸ்கில் வர்க் விசான்னு சொல்லிட்டு இப்போ மாஸ்டர் டிகிரினா 2 இயர்ஸ் சோ PhDனா 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அது நீங்க வந்து எந்தது நீங்க பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க government.uk ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது வெப்சைட் இருக்குது UK ஓட வெப்சைட் அதுல எல்லா டீடைல்ஸ்மே விசா ரிலேட்டடா சோ அதே மாதிரி ஸ்பான்சர் வர்க் வந்து நம்ம முடிச்சிட்டு இருக்குறவங்கள PSW எல்லாத்து ரிலேட்டடாவும் எல்லா விசா ரிலேட்டடாவும் அதுல அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கலாம். சோ ஆபீஷியலா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணா அதே மாதிரி இந்த PSW ஸ்டாப் பண்ண போறாங்களா இல்ல தொடர்ந்து வந்து வருமா அதுல எது ரூல்ஸ் கொண்டு வரப்பாங்க அது எல்லாமே அதுல அப்டேட் பண்ணுவாங்க. சோ இப்போ வரைக்கும் எந்த அப்டேஷன் அதுல இல்ல பட் ஆனா பரவலா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ போஸ்ட் ஸ்கில் வர்க் விசா அது வந்து இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மாஸ்டர் டிகிரி அப்ளை பண்ணியிருக்கேன். சோ அதனால வந்து எனக்கு 1 இயர் கோர்ஸ் சோ நான் 1 இயர் முடிச்சிட்டேன் அப்படினா வந்து எனக்கு 2 இயர்ஸ் வந்து போஸ்ட் ஸ்கில் வர்க் விசா வந்து கொடுப்பாங்க. சோ அதுலயே நிறைய இது இருக்குது. அதாவது நீங்க போய் முடிச்ச உடனே கண்டிப்பா எல்லாரும் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் பட் ஆனா வந்து நீங்க அந்த கோர்ஸை வந்து முழுசா கம்ப்ளீட் பண்ணணும். எந்த அரியர் எந்த எதுவுமே இல்லாம கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஸ்கில் விசா கொடுப்பாங்க. இல்லைனா தான் வந்து அரியர் எது இருந்துச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஸ்கில் விசா வந்து கொடுக்கிறதுல சிரமமா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் நம்ம வந்து அது வாங்குறதுக்கு தான் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணி தான் படிக்க போயிருக்கோம். அதனால மெயினா வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து நீங்க பார்ட் டைம்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணாம ஸ்டடி இதில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கிளியர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போஸ்டல் இருக்க விசா வந்து அதுவுமே வந்து நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே நீங்கள் அமௌண்ட் கட்டி தான் போஸ்டல் ஒர்க் விசா வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 to 5,000 பவுண்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஐ திங்க் 4,000 பவுண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரில. நான் எக்ஸாக்டாக முடிச்சு நான் இது பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோன்றதை நான் கண்டிப்பாக அந்த சேனல்லே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து அமௌண்ட் கட்டணும் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். இப்போ 1 இயர் கோர்ஸ்னா 1 இயர் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அப்ளை பண்றோம். கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றோம் எந்த அரியர் எதுவுமே இல்லாம. அதுக்கு அடுத்து இதுக்கு அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது அவங்க அந்த அமௌண்ட் மட்டும் எவ்வளவுன்றது நான் சொல்றேன். சோ எக்ஸாக்ட்டா இது இப்போ வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வச்சு வந்து 4,000 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. 4 to 5,000 பவுண்ட்ஸ்க்குள்ள வரும். சோ அது வந்து நம்ம பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம graduation completion எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு அவங்க கொடுத்துருவாங்க சோ 2 இயர்ஸ் கொடுப்பாங்க சோ 2 இயர்ஸ் வந்து நம்ம வேலை தேடிக்கலாம் ப்ளஸ் வந்து ஸ்பான்சர் ஜாப் வந்து நிறைய இருக்குது அது நம்ம வேலை தேடி அதுல வர்க்கும் பண்ணிக்கலாம் இல்ல டெம்பரரியா 2 வருஷம் முடியும் போதும் நான் போயிடுறேன் ஊருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் போயிடலாம் இல்ல ஏதா ஸ்பான்சர் ஜாப் வந்து நீங்க கிடைச்சிட்டு அதுக்கு அடுத்து skip பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்க அந்த இதுக்கு மாறிக்கலாம் ஸ்பான்சர் அதுக்கு சோ அது வந்து 2 இயர்ஸ் முடிஞ்சாதான் வந்து நீங்க அடுத்ததுக்கு வந்து நீங்க ஸ்பான்சர் போணும் இல்ல அதுக்கு இடையிலே வந்து சில கம்பெனிகளை பொறுத்து நீங்க வந்து காலேஜ் முடிச்சு சாரி யுனிவர்சிட்டி இது முடிச்சு 1 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 मंथல நீங்க ஒரு கம்பெனில வர்க் பண்றீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்குதுனா டக்குனு skip பண்ணிட்டு நீங்க வந்து அந்த இதுக்கு மாறிக்கலாம் சோ அதுக்கு அப்புறம் வந்து தான் நீங்க வந்து PR செட்டில் ஆறது இது எல்லாமே இருக்குது சோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றதோட என்னன்னா போஸ்ட் கிரெடிட் விசா PSW வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு இல்ல மேக்ஸिमम வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஏனா வந்து அதுதான் UK கவர்மெண்டோட மிகப்பெரிய மார்க்கெட்டிங் சோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் நம்ம இங்க படிக்க போறோம் நிறைய வேற படிக்க போறதுனால அவங்களுக்கு நிறைய வருமானம் வருது பல வழிகள்ல நம்ம இன்சூரன்ஸ் கட்டற அமௌண்ட்லயும் சரி அங்க போய் ரெண்ட் எடுத்து தங்குறது plus travel இது transport இது அதே மாதிரி யுனிவர்சிட்டிக்கு நம்ம கொடுக்கிற ஃபீஸ் எல்லாத்தலமே உங்களுக்கு வந்து காசு வர்றது வந்து இந்த மாதிரி நம்ம உள்ள போறதுனால தான் நம்ம ஏன் உள்ள போறோம்னா PSW கொடுக்கிறதுனால தான் நம்ம உள்ள போறோம் சோ அதனால வந்து கண்டிப்பா PSW ஸ்டாப் பண்ண மாட்டாங்க எதுக்குனா சில இடத்துல நம்மதுலயே வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு அந்த மாதிரி வந்து PSW அதாவது ஸ்டூடண்ட் விசான்னு சொல்லிட்டு டிபெண்டன்ட்டா போறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டதா சில கன்சல்டன்சி மிஸ்யூஸ் பண்ணிட்டதா வந்து நியூஸ் வந்திருக்கு சோ அதனால வந்து டிபெண்டன்ட் விசாவோ இல்லனா PSW ல சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க சோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அதனால வந்து ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க அதனால நீங்க பயப்பட தேவையில்லை சோ ஸ்ட்ராங்கா நீங்க வந்து நம்பி பிலீவ் பண்ணி போலாம் So இதுதான் நான் சொல்ல வந்த இன்னைக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் சோ ஐ திங்க் வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் PSW னா என்ன சோ அது வந்து அதனால என்ன யூஸ் எவ்வளவு நாள் கொடுப்பாங்க அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் பிளஸ் வந்து பின்னாடி என்னென்ன இது வருது அப்படின்றது சோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கிறேன் இல்ல இன்ஸ்டா இல்ல டெலகிராம் எதுல சொன்னா கூட கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளஸ் வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணா அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே வரும் நீங்க எல்லா வீடியோ நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ அவ்வளவுதான் फ्रेंड्स thank you